வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் டிராவிட் வந்து ஒரு தலைச்சிறந்த கோச் அப்படிங்கிறத வந்து நிரூபிச்சிருக்காரு. ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து அவர் வந்து இந்தியன் பிளேயர்ஸ் கிட்ட வந்து என்ன மாதிரி விஷயங்களை வந்து பேசினார், யாரெல்லாம் வந்து பாராட்டி பேசினார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த செகண்ட் ஓடியில் பார்த்தீங்க அப்படின்னா போட்டியோட ஹீரோ யார் அப்படின்னா தீபக் சஹார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஏன்னா வந்து பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே வந்து அவர் வந்து மிரட்டியிருப்பார். அதுலேயும் வந்து ஒரு பவுலராக இருந்தாலுமே கூட ஒரு பேட்ஸ்மேன் மாதிரி நடந்துக்கிட்டு இந்தியன் டீமை வந்து ஜெயிக்க வச்சிருப்பார். மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டும் தீபக் சஹாருக்கு தான் வந்து கொடுத்திருப்பாங்க. சஹார் வந்து பேட் பிடிக்க வரும்போது டிராவிட் வந்து எல்லா பாலையும் நீ வந்து ஃபேஸ் பண்ணு, எல்லா பாலையும் வந்து நீ எதிர்கொள்ளு அப்படின்னு சொல்லி தான் வந்து அவர் வந்து அனுப்பி வச்சிருக்காரு. டிராவிட் சொன்ன மாதிரி வந்து தீபக் சஹாரும் வந்து போட்டி வந்து வெற்றியோட முடிச்சு கொடுத்திருக்காரு. போட்டி முடிஞ்ச பிறகு பாத்தீங்க அப்படின்னா தீபக் சஹாரை வந்து ராகுல் டிராவிட் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ற சமயத்திலே வந்து அவர் வந்து பாராட்டி பேசியிருப்பாரு. இதெல்லாம் முடிஞ்சு டிரெஸ்ஸிங் ரூம்க்குள்ள போன உடனே டிராவிடோட ஸ்பீச் அப்படிங்கிறது அது வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற மாதிரியா இருந்திருக்கும். டிரெஸ்ஸிங் ரூம்ல வந்து இந்தியன் பிளேயர்ஸ் கிட்ட வந்து டிராவிட் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா இது வந்து ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு எஃபோர்ட் இது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த போட்டியில் ஒருவேளை இந்தியா வந்து தோத்துருந்தா கூட அதை பற்றிலாம் நான் வந்து கவலைப்பட்டிருக்க மாட்டேன், ஏன்னா இங்கே வந்து சண்டை போடுறது தான் வந்து முக்கியம். இந்தியன் பிளேயர்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்ரீலங்காவுக்கு எதிராக வந்து ஃபைட் பண்ணாங்க, இதுவே எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து நம்ம எதிர்த்து வந்து சண்டை போட்டதுக்கு பதிலாக வந்து ரிசல்ட் வந்து நமக்கு சாதகமாகவே வந்து வந்துருச்சு அப்படின்னு டிராவிட் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து இந்த இடத்துல இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் இப்போ நம்மளுடைய மீட்டிங் அப்படிங்கிறது வந்து தனிப்பட்ட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸை வந்து பாராட்டுறதுக்காகலாம் இந்த மீட்டிங் வந்து கிடையாது, ஒட்டுமொத்தமாக கேமில் என்ன நடந்துச்சு, கேமில் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பவுலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் வந்து வெளிப்படுத்துனீங்கன்னா பேட்டிங்லேயே வந்து நல்லா தான் வந்து ஆடுனீங்க. ஆனால் கடைசி நேரத்தில் வந்து சின்ன சின்ன சொதப்பல்கள் இருந்தாலுமே கூட வந்து நம்ம வந்து போராடி ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு டிராவிட் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து எதிரணிக்கும் நம்ம வந்து ரெஸ்பெக்ட் வந்து கொடுக்கணும், அவங்களும் வந்து கஷ்டப்பட்டு வந்து போராடினாங்க, ஆனால் இறுதியில் வந்து நம்ம ஒரு சாம்பியன் அணி அப்படிங்கிறத நம்ம வந்து நிரூபிச்சிருக்கோம், ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ராகுல் டிராவிட் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து பேசியிருக்காரு. ஸோ வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து தீபக் சஹாரை வந்து வெளியிலே வந்து பாராட்டி பேசிட்டாரு. ஆனால் ட்ரெஸ்ஸிங் ரூம் அப்படின்னு வரும்போது ஒட்டுமொத்த டீமோட முயற்சி தான் வந்து இது, டீம் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஒரு தலைச்சிறந்த கோச் அப்படிங்கிறத டிராவிட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் மீட்டிங் மூலமாக வந்து தெரியப்படுத்தியிருக்காரு. இது போன்ற இன்னும் பல கிரிக்கெட் சம்பந்தமான இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.